விவகாரத்தில் சிக்கப்போகிறது இலங்கை. 270 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைந்துள்ள மாதாந்த எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு. 1,00,000 முச்சக்கர வண்டி சாரதிகளின் குடும்பங்கள் நிற்கதியில். பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினால் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய பிரச்சனைகளுக்குள் நாடு தள்ளப்படும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டின் ஜனநாயகம் அல்லது மனித உரிமைகள் எதுவும் மிச்சமிருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் பல திருத்தங்கள் சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்ட பேராசிரியர், முழு சட்டமும் மீளாய்வு செய்யப்படும் வரை சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவசரப்பட மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்து 230 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. கியூஆர் அடிப்படையிலான தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் முறைமை நடைமுறைப்படுத்ததை தொடர்ந்து இவ்வாறு எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சகர வண்டிகளுக்கு வாரத்துக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவு தமது பணிகளை மேற்கொள்ள இயல்பானதாக இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் விளக்கி சொன்னாலும் எந்த பயனும் இல்லை எனவும், அதனால் அதிகளவான முச்சக்கர வண்டி சாரதிகள் வேலையிழந்துள்ளதாகவும் அதன் தலைவர் லலித் தர்மசேகர குறிப்பிட்டுள்ளார். கியூஆர் குறியீட்டு அடிப்படையிலான ஒதுக்கீட்டு முறைமையின் கீழ் பொதுமக்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறமை அரசுக்கு பெரும் சேமிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.